தொடர்ந்து நீங்க பல பத்தாண்டுகளா பாத்தீங்கன்னா ரூபாய் மதிப்பு சரிஞ்சிட்டே வருது. 60 இப்ப 80 ஆக ஒரு வகையில் சாதனைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். காங்கிரஸ் விட வேகமாக ரூபாய் மதிப்பு வீழ்த்துவதில் பாஜக வெற்றி அடைந்திருக்கிறோம் சொல்லலாம். அதனால தான் வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்கள காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக நீங்கள் வாங்க பணத்தை கொண்டு வாங்க, நீங்கள் எப்போனாலும் பணத்தை எடுத்துகிட்டு போகலாம், இந்தியாவில் நீங்கள் உற்பத்திலாம் பண்ண வேண்டாம், வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம், கொள்ளையடிங்க, அது யூக வணிகம் மூலமாக நீங்கள் வந்து அந்நிய செலவணியை அதிகப்படுத்திக்கங்க, அப்பப்போ எடுத்துகிட்டு போங்க, ஆனால் வந்துக்கிட்டே இருங்க, எனக்கு அன்றாடம் தேவைப்படுது. ஒரு வரலாறு காணாத பணவீக்கத்தை மக்கள் எதிர்கொள்கிறாங்க, இன்றைக்கி தொடர்ந்து அதிகரிக்கிறது என்று அரசும் கவலைப்படுகிறது. ஆனால் இது பிள்ளைங்களுக்கு தொட்டிலே ஆட்டுற கதையாக இருக்குல்ல, நீங்கள் வந்து இந்த பக்கம் பெட்ரோலை ஏற்றுவீங்க, இந்த பக்கம் ஜிஎஸ்டி ஏற்றுவீங்க, அந்த பக்கம் அதிகம் விலைவாசி உயர்ந்து போச்சேன்னு குரல் கொடுப்பீங்க. ஜிஎஸ்டி பெரிய பிரச்சனையோ, பெரிய பிரம்மாண்டமாக்கிட்டாங்களா, அது பெருமையோடு வேறு சொல்கிறாங்களே, 1 லட்சம் கொடுத்தா அடித்து நோரிக்கி வசூல் பண்ணிட்டோம். அருள் வந்துச்சுன்னா நல்லது தானே சார் நாட்டுக்கு? ஏன் யாருங்க அப்போ ஏன் அந்த 1 லட்சம் கொடுத்தா பணக்காரன் வாங்கலாம், பணக்காரங்கள்ட்ட வரி வசூல் அவனுக்கு அவனுக்கு கிள்ள வலிக்க கூட தெரியாது. இன்னொன்று ஜிஎஸ்டி நீங்கள் ஏற்றும் பொழுது அதுக்கப்புறம் விலையில் ஏற்றிடுவோம், அவனுக்கு என்ன போச்சு? அப்போ சாதாரண மக்கள் செய்ய முடியுமா? அப்படி நான் என்ன பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கு எச்சரிக்கை விட்டுக்கிட்டு இருக்குல்ல, என்ன அநியாயம், இலவசங்கள் கொடுத்து தான் நாடு கெட்டு போச்சா? மதிய உணவு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம், இதை நீங்கள் செலவுன்னு பார்க்குறீங்களா, இல்லை மனித வளத்தில் முதலீடுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இல்லை அவன் சாவட்டம் பரவாயில்ல அப்படின்றீங்களா? சாவட்டம் பரவாயில்ல தான் ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்குது, பல திட்டங்கள் தான் குறைச்சிருக்காங்க செலவுகளை. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பொருளாதார வல்லுநர் திரு வெங்கடேஷ் அத்ராய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 80 ரூபாயை கடந்திருக்கு. இது நிறைய பொருளாதார வல்லுநர்கள் இது குறித்தெல்லாம் பேசுகிறத பார்க்க முடியுது. இதில் சிலர் அச்சமும் தெரிவிக்கிறாங்க. 80 ரூபாய்க்கு மேலே போகிறதுல என்ன அச்சம் இருக்குது சார்? சற்று அண்மை கால வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன்னு சொன்னால், யூபிஏ 2 அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது அது 46-60 போகிறதுக்குள்ள அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த பாஜக ஊரையே கூட்டிடுச்சு. பெரிய விவகாரம் பண்ணி இதாக நாடே வீணாக போய்டும், ஆய் ஓய் நாங்கள் பாருங்கள் அதை பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 வந்தாங்க, 8 ஆட்சியிருக்கிறாங்க, 1-2 நாட்களில் ஏராளமான வாக்குறுதிகள் அள்ளி வீசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் ஸ்டெடியாக டாலருக்கு ஏதாவது ரூபாய் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. 60 இப்போ 80 ஆக ஒரு வகையில் சாதனைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். காங்கிரஸை விட வேகமாக ரூபாய் மதிப்பை வீழ்த்துவதில் பாஜக வெற்றி அடைந்திருக்கிறோம் சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் பல 10 பார்த்தீங்கன்னா ரூபாய் மதிப்பு சரிஞ்சிட்டே வருது. இதனுடைய பொருள் என்ன? சாதாரண மனுஷனுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறது? அதாவது நீங்கள் கடுமையாக உழைச்சி ஒரு ஐட்டம் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறீங்க, அதுக்கு 100 விலை அப்படின்னு சொல்லி விற்கிறீங்க. முதல்ல அந்த ரூபாய் விலை என்பது ஒரு $10 இருக்குது, இப்போ இன்றைக்கி வந்து $5 குறைஞ்சி போச்சு. அப்போ இந்தியாவினுடைய உழைப்பாளி மக்களின் உழைப்பை மேலும் மேலும் மலினமாக்கும் தந்திரம்தான் பன்னாட்டு சந்தையில் இந்தியாவுடைய நாணயம் வீழ்ச்சியடைய வைக்கப்படுவது. அது ஏன் அந்த வீழ்ச்சியே வருது? 91 பிறகு குறிப்பாக கடந்த 30 மேலாக நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் நீக்கிட்டீங்க, சுங்க வரிகளை குறைச்சிட்டிங்க, அளவு கட்டுப்பாடு கிடையாது, எவ்வளோ வேணால் ஒரு பொருள் இறக்குமதி பண்ணலாம், எல்லா பொருளும் இறக்குமதி பண்ணலாம். அப்படின்னா தொடர்ந்து இந்திய நாட்டினுடைய அயல் பொருளாதாரம் அம்சத்தை பார்க்கும் பொழுது சரக்கு பொருள் அதாவது குட்ஸ்னு சொல்கிறோம்ல, சரக்கு ஏற்றுமதி மதிப்பு என்பது தொடர்ந்து சரக்கு இறக்குமதி மதிப்பை விட மிக குறைவாக இருக்கிறது. பெரிய இடைவெளி அங்கே ஏற்படுகிறது. இம்போர்ட்ஸ் மச் கிரேட்டர், இப்போ குட்ஸ் இம்போர்ட்ஸ் வந்து நம்முடைய குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை விட டாலர் கணக்குலேயோ அல்லது ரூபாய் கணக்குலேயோ மிக அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பள்ளம் அந்நிய செலாவணி இழக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வருது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, ஆனால் அதை விட பன்மடங்கு அதிகமாக நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறதுனால அந்நிய செலாவணி நீங்கள் இழக்கிறீங்க. இதுக்கு யார் ஈடுகட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதி இது குட்ஸை பற்றி நான் சொன்னேன், சரக்கு உற்பத்தி சரக்கு வர்த்தகத்தை பற்றி சொன்னேன். சேவை வர்த்தகத்தில் சர்வீஸ் செக்டரில் கொஞ்சம் நமக்கு ஒரு நிகரமாக காசு கிடைக்குது. ஏன்னா ஐடி எனேபிள் சர்வீசஸ், அதேமாதிரி டூரிசம், இந்த சேவை துறைகளில் நம்முடைய ஏற்றுமதி என்பது அதன் மதிப்பு என்பது இறக்குமதியை விட சற்று கூடுதலாக இருப்பதனால ஒரு சிறு தொகை அணிச்சலானும் அங்கே கிடைக்குது. ஆனால் இது அந்த முழு பழத்தையும் நிரப்பாது. அப்போ இன்னொரு பகுதி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் அப்படின்னா நீரவ் மோடி அல்ல, விஜய் மல்லையா அல்ல, சாதாரண உழைப்பாளி மக்கள்,
வெல்டராக, ஃபிட்டராக, கார்பெண்டராக, நர்ஸாக, ஆனால் இந்த மக்கள் அனுப்புகின்ற ரெமிட்டன்சஸ் வெளிநாட்டிலேருந்து வாழக்கூடிய இந்திய உழைப்பாளர் மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பும் பணம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு ஈடு கொடுக்குது. ஆனால் அதுக்கு பிறகும் கூட அது கணிசமான அந்நிய செலவினை நமக்கு கொடுக்குது. அதுக்கு பிறகும் கூட இடைவெளி இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இறக்குமதி மூலம் இழக்கப்படுகின்ற அந்நிய செலாவணியை விட ஏற்றுமதி மூலம் ப்ளஸ் சேவைத்துறை ஏற்றுமதி ப்ளஸ் வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்களுடைய ரெமிட்டன்ஸ் எல்லாம் சேர்த்தாலும் கூட இறக்குமதி விட கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு நிகரமாக ஒரு அந்நிய செலாவணி இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி 3% தான் இருக்குது கணிசமான தொகை. தேச உற்பத்தி மதிப்பில் 3% என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு இடைவெளி. இதை எப்படி ஈடுபட போகிறீங்க? அதனால தான் வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்கள காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக நீங்கள் வாங்க, பணத்தை கொண்டு வாங்க, நீங்கள் எப்போனா பணத்தை எடுத்துகிட்டு போகலாம், இந்தியா நீங்கள் உற்பத்திலாம் பண்ண வேண்டாம், வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம், தொழில்நுட்பம்லாம் கொண்டு வேண்டாம், பங்கு சந்தைக்கு வாங்க, சரக்கு சந்தைக்கு வாங்க, கொள்ளையடிங்க, யூக வணிகம் பண்ணுங்கள், அது யூக வணிகம் மூலமாக நீங்கள் வந்து அந்நிய செலாவணியை அதிகப்படுத்திக்கங்க, அப்பப்போ எடுத்துகிட்டு போங்க, ஆனால் வந்துக்கிட்டே இருங்க, எனக்கு அன்றாடம் தேவைப்படுது. இல்லை, ரூபாய் மதிப்பு சரிந்துகிட்டே இருக்கு. ஆமாம், சரிகிறதுல நம்ம ஏன் பயப்படணும்? ஏன்னா நம்ம இலங்கை ஏன் பயப்படணும்? டாலர் கொடுக்குற அளவுக்கு இல்லை, நல்லா தானே இருக்கும். அது அது அரசியல். நீங்கள் வந்து ஏன் பயப்படணும்? நீங்கள் ஒரு 70 ரூபா டாலர் என்பது 80 ரூபா ஆச்சு வச்சுக்கோங்க, பெட்ரோல் விலை என்ன ஆகும்? டாலர் கணக்கில் மாறவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரூபாய் கணக்கில் அதிகமாக ஆகாதா? ஆகும்ல, 10%. 70-80 ஆகிடுச்சுன்னா, 10 டாலர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது இப்போது 700 ரூபா இருந்து இப்போ 800 ரூபா ஆகிடுச்சுல. அப்போது ஒரு டாலர் ஒரு பேரல் ஆயில் வந்து 100 டாலர்னு வச்சுக்கோங்க, முந்தி 100 × 70 7000 ரூபா இருந்துச்சு, இப்போது 8000 ரூபா ஆகிடுச்சுல, பாதிக்காதா? ஆனால் இந்தியாவோட பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது, ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு நிதியமைச்சர் சொல்கிறாங்களே. அவங்க சொல்லுவாங்கப்பா, அவங்க தான் இங்கே ரொம்ப அப்படி ஸ்டேபிளாக இல்லைன்னா ஏன் நீங்கள் ஸ்டெபிளிட்டி பற்றி கவலைப்படுறீங்க? நான் ஸ்டெபிளிட்டி பற்றி கவலைப்படுறது இல்லையம்மாங்க. நீங்கள் முருங்கக்காய் சாப்பிட்றீங்களா? நீங்கள் வெங்காயம் சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்றது இல்லையே. அந்த லெவலில் தான் டிஸ்கஷன் இருக்குது. என்ன ஸ்டேபிளாக என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு 2019-20 ஆண்டிலேயே பெருந்தொற்றுக்கு முன்பாகவே இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி விகிதம் குறைந்து விட்டது. இதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஏற்கனவே தலைமைகளுடைய தாக்கம். அது என்ன, முந்தைய அரசாங்கமும் இதில் பொறுப்பு இருக்குது, ஆனால் மிக அதிகமான பொறுப்பு மோடி அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணின குளர் எப்படி இருக்குது பாருங்கள், செல்லாக்காசு பிரச்சனை இன்னும் 50 நாளையில் தூக்கிலிடுங்க, எல்லாமே சரியாயிரும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பொழுது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஐட்டம் சொன்னார்ல அவர். ஒன்று, கள்ளப்பணம் போயிடும், கருப்பு பணம் போயிடும், ஊழல் போயிடும், பயங்கரவாதம் போயிடும். ஏன்னா மண்டலமாக அது ஒன்றுமே நடக்கலையே, எல்லாமே இருக்கே. இன்னும் சொல்லப்போனால் எல்லா பணமும் திரும்பி வந்துச்சு சார், வங்கிக்கு கொஞ்சம் கூடவே வந்துருச்சுன்றாங்க. அதனால் அதை ஒரு அது விட்டுருவோம். பட் விஷயம் என்னென்னா, அது கிட்டத்தட்ட முறைசாரா துறைகளை அதை அழித்து விட்டது, அந்த டிமானிட்டைசேஷன். ஜிஎஸ்டியும் அதே விளைவு தான். ஏன்னா சிறு குறு தொழில் முனைவோருக்கு தான் பெரிய பாதிப்பு. மாதம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, குறைவான வருமானம் பெறக்கூடியவங்களால் அவங்க சமாளிக்க முடியாது. அப்போது இந்த அரசினுடைய கொள்கைகளின் விளைவாக பெருந்தொற்றுக்கு முன்பாகவே இந்தியா ஒரு கடுமையான மந்தநிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இது ஒன்று. பெருந்தொற்று காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்க, நியாயமான கேள்வி. இந்த இது ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ எம்எஸ்எம்இ அண்ட் வரையறைகளை மாற்றினாங்க, விரிவுபடுத்தினாங்க. கொஞ்சம் பெரிய கம்பெனிலையும் அதுக்குள்ளே போட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ கடன் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஆனால் கடன் வாங்க யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா மார்க்கெட்டே இல்லையே, நாட்டடங்கு இருக்குது, சப்ளை செயின் இல்லை, மக்கள்களை காசு இல்லை, ஏற்கனவே மந்த நிலையில் இருக்கிறோம். நம்ம பெருந்தொற்று வேறு பாதிப்பு ஏற்படுத்துது, வருமானங்கள் இல்லை, வாழ்வு ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. என்ன செய்திருக்கணும்? இப்படி கடன் வாங்குவதற்கு திட்டங்களை அறிவிப்பதற்கு பதிலாக நேரடியாக அரசு களமிறங்கி எல்லா குடும்பம், அதாவது வருமான வரிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும், இன்கம் டேக்ஸ்க்கு உள்ளே வராத சாதாரண குடும்பங்கள் அனைத்துக்குமே ஒரு மாதம் 7000 ரூபா கொடுங்க, வாடகை, குழந்தைங்க படிப்பு, ஹெல்த்து அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இன்னொன்று, 10 கிலோ ஒரு ரப்பருக்கு 10 கிலோன்னு தானியம் கொடுங்க என்று எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து வலியுறுத்தினாங்க. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தினாங்க. எதையுமே இந்த அரசு வந்து ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுடைய ஃபிஸ்கல் பற்றாக்குறை கூடி போயிடும். ஆகவே இந்த கடனுக்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறோம், வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இது எல்லாமே நடந்து இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி சார் இருக்குது? இந்திய பொருளாதாரம் 2019-20
எந்த நிலையில் இருந்ததோ அதிலிருந்து இன்னும் அந்த நிலையை இன்னும் எட்டலை. கொரோனா தாக்கத்துக்கு பிறகு 2020-21 கடுமையான தாக்கம். 2021 ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இன்ஃபெக்ஷன் ஆனிச்சு. இன்றைக்கி 2022 ஆகஸ்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். 2020-21 முடிஞ்சு 2021-22 முடிஞ்சு 2022-23 நம்ம இருக்கிறோம் இந்திய ஆண்டில். அதான் இன்னும் மீட்சி என்பது பழைய நிலைக்கே இன்னும் வரவில்லை. அப்போ நீங்கள் வந்து இந்த ஆண்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் க்ரோத் ரேட்டு வேர்ல்டே ஒன் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸாக இருப்பாங்க. எந்த கணக்குன்னா உலகத்துலேயே நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி நடத்தும். போன வருஷம் 10 செஞ்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2022-23 வளர்ச்சி விகிதம் ஆகாவோன்னு இருக்கும்போது உலகிலேயே ஃபாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல விடுறீங்க? 2020-21 பெருசாக சரிஞ்சிருச்சு. நீங்கள் 100-50 ஆச்சு வச்சுங்க, அது 50% ஃபாலு. 50-75 ஆயிடுச்சுன்னா அது 50% இன்க்ரீஸு. பட் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? 100 இல்லை, 75 இருக்கிறீங்க. அந்த உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணும்ல. அதாவது நீங்கள் கோட் பண்ண அது கூட உங்கள் அனுமானம் தான், நடக்குமாங்கிற அடுத்த கேள்வி. ஒரு வகையில் உங்கள் அனுமானம் உண்மைன்ற எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய அதிவேக வளர்ச்சி என்பது உங்களை 2019-20 நிலைக்கு கூட இன்னும் எட்டு செல்லவில்லையே என்ற கேள்வி எழுப்புங்க. யார் தானே இதுவரை அரசியல் இல்லை, அரசியலுக்காக நீங்கள் என்ன பேசலாம். நான் பேசுவது போல் அரசினுடைய பெருவளவு நம்பகத்தன்மை இல்லாத தரவுகளை வைத்தே நான் பேசுகிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வேளாண் குடும்பங்களின் வாழ்நிலை பற்றி ஆய்வு நடந்திருக்கு. ஒன்றிய அரசாங்கம் பண்ணதான், யாரும் திமுக பண்ணலை, வேறு மாற்றுக் கட்சிகள் பண்ணலை. அந்த ஆய்வு என்ன சொல்லுது, ஒரு சராசரி விவசாய குடும்பத்துடைய வருமானம் 10,000 ரூபா கூட இல்லை பர் கேபிட்டான்னு சொல்லுது. ஒரு நபருக்கு ஒரு நாளுக்கு 70 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது என்ன கணக்கு சொல்லுது. ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா தான் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவோ திட்டங்கள் சொன்னீங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 2013-2018 வரைக்கும் வருமான வளர்ச்சி விகிதம் 7%, 8%லாம் கணக்கு சொன்னீங்கள்ல. அப்போது ஏன் வந்து அரசு புள்ளிவரப்படியே கிராமப்புற குடும்பங்களின் மாதாந்திர சராசரி நுகரும் மாதாந்திர நுகர்வு செலவு ஏன் சரியுது? வளர்ச்சி குன்றுதுன்னு நான் சொல்லலை, சரியுதுன்னு சொல்கிறேன். மொத்தமாகவே 9% சரிஞ்சிருக்குது. எப்படி மக்கள்கிட்ட வருமானம் கூடிச்சுன்னா எப்படி நுகர்வு சரியும்? நகரங்களில் 2.2% கூடியிருக்குது. நான் சொல்லப்போது 13-18 12-13-18-19 அந்த பீரியடில் ஒரு வரலாறு காணாத பணவீக்கத்தை மக்கள் எதிர்கொள்கிறாங்க. இன்றைக்கி இந்த ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து கடந்த காலங்களில் இப்படி உயர்ந்ததே கிடையாது. அப்போ இன்றைக்கு நான் புள்ளிவரங்கள் ஏராளமாக வச்சுருக்கிறேன், அதெல்லாம் கொடுத்தா ஜனங்களுக்கு இன்னும் இந்த ஓவர் தி ஏர் விளங்காது. பட் பாயிண்ட் இது தான், பணவீக்க விகிதம் தொடர்ந்து அதிகரிக்கிறது என்று அரசும் கவலைப்படுகிறது. ஆனால் இது பிள்ளைங்களுக்கு தொட்டிலே ஆற்ற கதையாக இருக்குல்ல. நீங்கள் வந்து இந்த பக்கம் பெட்ரோலை ஏற்றுவீங்க, இந்த பக்கம் ஜிஎஸ்டி ஏற்றுவீங்க, அந்த பக்கம் ஐயோ விலைவாசி உயர்ந்து போச்சேன்னு குரல் கொடுப்பீங்க. இது நம்பத்தகுந்ததாக இருக்கா? அரசின் கொள்கைகளே பணவீக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து மக்களுடைய வருமானத்தினுடைய உண்மை அளவை குறைப்பதற்கு இந்த ரூட் அரசாங்கம் பயன்படுத்துது. பெட்ரோல் தான் இருக்கணுங்கிறதுல, பெட்ரோலையும் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, பட் ஜிஎஸ்டி போடுறாங்கல்ல எல்லா பொருளுக்கும். ஜிஎஸ்டி பெரிய பிரச்சனையோ, பெரிய பிரம்மாண்டமாக்கிட்டாங்களா, அது பெருமையோடு வேறு சொல்கிறாங்களே. 1,000,000 கூட அடித்து நோரிக்கி வசூல் பண்ணிட்டோம். அருவி வந்துச்சுன்னா நல்லது தானே சார் நாட்டுக்கு? ஏன் யாருக்கு அப்போ ஏன் அந்த 1,000,000 கூட பணக்காரன்ட்ட வாங்கலாம், ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறீங்க நீங்கள்? பணக்காரங்கள்ட்ட வரி வசூலிக்க என்ன வசூலிக்கிறாங்க அதான் தெரிஞ்சுங்க. ஜிஎஸ்டியும் கார்பரேட்டு லாபத்தின் வரி ஒன்றா? அவனுக்கு கிள் வலிக்க கூட தெரியாது. இன்னொன்று, ஜிஎஸ்டி நீங்கள் ஏற்றும் பொழுது அதுக்கப்புறம் அவன் விலையில் ஏற்றிடுவான், அவனுக்கு என்ன போச்சு? அப்போ சாதாரண மக்கள் செய்ய முடியுமா அப்படி? நான் என்ன பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறேன், சிறு குறு தொழில் முனைவோர விவசாயிகளும் அப்படி விலையை நிர்ணயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு கொலம்பியா நாட்டில் ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு. அந்த அதிபர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து மறைமுறைகளை குறைப்போம், செல்வந்தர்கள் மீதான பெரும் கம்பெனிகள் மீதான நேர்முகவரிகளை போடுவோம், அதை கரெக்டாக வசூல் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ நீ இப்படிலாம் பேசாதப்பா, அவன் வந்திருக்கதே பெரிய பாக்கியம் நமக்கு, நீ வழி போட்டு அவன் ஓடி போயிடுவான். கண்டுக்காத நெறிமுறை நீக்கல், லிபரலைசேஷன் தான் அர்த்தம். இன்னொன்று, இது அவனுக்கு போதாது, அதான் புதுத்துறை சொத்தெல்லாம் விற்று கொடுத்துரு, அவன்கிட்ட எல்ஐசியை விற்றுரு, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் பாவம். சார், பொருளாதாரம் இவ்வளோ பிரச்சனையில் இருக்குன்றீங்க, அது
என்ன மாதிரியான ஆபத்தை தரும்னு நினைக்கலாம். ஏன்னா நம்மளோட ஜனங்க அன்றாட ஆபத்தெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இல்லை சார், அதை தாண்டி நம்ம ஒன்றும் இலங்கை அளவுக்கான பொருளாதார தேக்கத்தில் இல்லை. இல்லை இல்லை, அதாவது அந்த மாதிரி என்ன ஒரு நிலைமையாக இருக்குது. இந்தியா நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கா? இல்லை சார், இலங்கையோடு ஒப்பிடும் பொழுது இலங்கை அளவுக்கு நம்ம இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாடு பீகாரோட ஒப்பிட்டு போ தமிழ்நாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கலாம்ல. நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு, இலங்கை என்பது ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு சிறிய நாடு. இலங்கைக்கு ஒரு பிரத்யேக பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை? அவங்களுடைய அந்நிய செலாவணி வருமானத்தில் பெரும்பகுதி சுற்றுலா சார்ந்தது. சுற்றுலா கொரோனாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்க ஏற்றுமதி மீன் ஏற்றுமதி அது பண்ண முடியல. அப்போது நீங்கள் வந்து அந்த நாடுக்கு பிரத்யேகமான காரணங்கள் இருந்துச்சு. ஏற்கனவே அந்த நாடும் தாராளமயம் ஒன்று புரியுங்க, அந்த நாடும் இந்தியா மாதிரி தான் தாராளமய கொள்கையை பின்பற்றுது. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. நம்ம மந்திரிகள் தினம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ சில மாநிலங்கள் சுமூகத்தனமாக செலவழிக்குது, அவங்களுக்கு இலங்கை மாதிரி ஆயிடப்போகுது நாளைக்குன்னு தினமும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் இல்லைங்கிறீ, உங்க ஆளுங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. மாநிலங்கள் தானே அப்படி சொல்கிறாங்க. தேசிய அளவு இல்லையே. உங்கள் ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்கள் தினம் எச்சரிக்கை விட்டுக்கிட்டு இருக்குல்ல, என்ன அநியாயம்? இலவசங்கள் கொடுத்து தான் நாடு கெட்டு போச்சா? என்ன இது, என்ன கதையாடம்? ஒரு 1.5 லட்சம் அரசுக்கான செலவு இல்லை, 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரிசையில் நீங்கள் கொடுக்குறீங்களா? அது இலவசம் இல்லையா? அதில் உங்கள் கணக்கு என்ன? இல்லை முதலீடு பண்ணிடுவாங்க, பல கோடி பேருக்கு வேலை கிடச்சிடும், நாடே முன்னேறிடும். இந்த கதையாடத்தில் நடந்திருக்கு. அந்த லாஜிக் இருக்குல்ல சார். இல்லை லாஜிக் தானே, இது வரைக்கும் நடக்கலையே. இது வரைக்கும் எம்பிரிக்கில் இவ்வளோ ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, ரிசல்ட் இருக்கணும் இல்லை? ஏன் இல்லை? அப்போ நீங்கள் ஒரு இடத்துலையாவது ஒரு அரசாவது வெள்ளை அறிக்கை கொடுத்து இவ்வளோ செலவு கொடுத்தோம், இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுச்சு, இவ்வளோ தன்மை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லட்டுமே. ஆனால் இது மட்டும் நீங்கள் வந்து ஏழை ஜனங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தா நாடே நாசமாக போயிருன்றீங்க. மதிய உணவு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம், இதை நீங்கள் செலவுன்னு பார்க்குறீங்களா இல்லை மனித வளத்தில் முதலீடுன்னு பார்க்குறீங்களா? நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா? இல்லை இல்லை அவன் சாவட்டம் பரவாயில்ல அப்படின்றீங்களா? சொல்ல முடியாதுல்ல. சாவட்டம் பரவாயில்ல தான் ஒன்றிய அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்குது. பல திட்டங்கள் தான் குறைச்சிருக்காங்க செலவுகளை. அப்படி சொல்லலை, அவங்க வார்த்தையே அப்படி சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ஆர்இஜிஎஸ் உட்பட ஊரக வேலை உறுதி சட்டத்துக்கு உட்பட ஒதுக்கீடை வெட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? உழைக்கும் மக்களுக்கு, சாதாரண ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தை ஒதுக்கீடை குறைச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் கடுமையாக உழைக்கக்கூடிய அங்கன்வாடி ஹெல்ப் இருக்கும், அங்கன்வாடி ஒர்க் இருக்கும், அரை சம்பளம் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் ஏன் யாரும் கேள்விக்க மாட்டேங்கிறாங்க? ஏதோ ஒரு இலங்கையில் நடந்துருச்சு. இலங்கையில் நிகழ்ந்ததற்கு காரணம் இலவசங்கள் அல்ல, அதையும் நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவும் தாராளமய கொள்கையை 1991 நிலைமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஆமா, மீண்டும் மீண்டும் நீங்கள் நெருக்கடியில் சந்திக்கிறீங்க. சந்திக்கிறோம், பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறோம். நீங்க வந்து உங்களுக்கு அந்நிய கடன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய அந்நிய கடன் எவ்வளவு, என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல சார், அரசு கேளுங்க. இல்ல இல்ல, தாராளமா போலாம். நீங்க அரசு கடன் என்பதற்கு பதிலாக நிறைய பிரைவேட் செக்டராக கடன் வாங்கிட்டுருக்கீங்க. அந்த ப்ரைவேட் செக்டர் வந்து குளோபல் மார்க்கெட் கடன் வாங்குது. அப்போ அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்? டாலர் தான் கொடுத்தாகணும். அப்போ ஏற்றுமதி பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அவங்களும். அது முடியாமல் போச்சுன்னா அப்போ அந்த நிலைமை இந்தியாவுக்கும் வரும். வராது என்று யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏதோ இலங்கை முட்டாள்கள் நாம் ரொம்ப புத்திசாலிகள்னு நினைக்காதீங்க. தாராளமய குழுவை பின்பற்றினால் அதனுடைய விளைவுகளில் ஒன்று மீண்டும் மீண்டும் வருகின்ற அந்நிய செலாவணி நெருக்கடி. இந்தியாவுக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. இந்தியாவுக்கு அந்நிய செலவு நெருக்கடியே இல்லைங்க. நம்ம சும்மா விரும்பி தான் $80 ஆக்கியிருக்கோம் டாலருக்கு ரூபாயை அப்படின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சொல்கிறீங்களா? அப்படியே கஷ்டங்கள் இருக்கானே இருக்குது. அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கானே இருக்குது. கட்டாயமாக அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. பல்நாடு சந்தையில் மந்தமாக இருக்குது, பல்நாடு சந்தையில் பணம் வீக்கம் இருக்குது, ரஷ்யா யுக்ரைன் போர் பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் இது உங்கள் ஆட்சி, இதெல்லாம் நீங்கள் தான் ஏராளமான அதிசயங்களை சாதிச்சாராச்ச, புல்புல் பறவை உட்பட. அப்போ நீங்கள் வந்து நேராக இதெல்லாம் அடித்து நொறுக்கி நீங்கள் இந்தியாவை எங்கேயில் கொண்டு போயிருக்கணும். நன்றி சார், உங்களோட இணைப்பு நீங்கள் பகிர்ந்து வந்த கருத்துக்களுக்கு. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Dream Warrior Pictures வழங்கும் அமலாக்கினேனே மற்றும் ஷர்வானன் நடிக்கும் கனம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.